ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ரயில்வே ஜாப் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் ரயில் வீல் ஃபேக்ட்ரியிலேருந்து ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெங்களூரில் மட்டும்தான் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ வேகன்சி பார்த்தா 192 வேகன்சி தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்காகவும் ஃபிட்டர் போஸ்டிங்காகவும் அப்புறம் அதர் போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் 192 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதனால் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் இல்லைன்னா ஐடி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 27 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த அலாரமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பற்றி சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 12,000 ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் போஸ்டிங் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் போஸ்டிங்கை சூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற உங்களுக்கான ஒரு பேக்கேஜை கன்ஃபார்மாக சூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சேலரி பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேணாம், அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 விதமான ப்ராசஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஏ 1 ரிட்டன் எக்ஸாம், 1 ஸ்கில் டெஸ்டிங், இன்னொன்று மெடிக்கல் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் இருக்குது. இந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 3த்துக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டே ஆகணும், இதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் சொன்னால ஆஃப்லைனில் அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அந்த அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 15/11/2019 கடைசி டேட்டு. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இதை அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதை ஆஃப்லைனில் PDF ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் கொடுத்துருக்கிறதுக்கு போஸ்ட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.